எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கற்கண்டு, மிளகு, அப்புறம் வந்து இது நெய்யுங்க, இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போறோம். தினமும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி பாலில் கலந்து குடிச்சா போதுங்க நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போற ரெமடியை. உங்க கண் சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து சரி பண்றதுக்கு மட்டும் இல்லைங்க, இது பார்த்தீங்கன்னா கண் பார்வையை 2 மடங்கு வந்து அதிகரிக்கக்கூடியது நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போற இந்த ரெமடிங்க. கண் வந்து சிவப்பாக மாறுறது, கண்ணில் வந்து நீர் வடிகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளையுமே வந்து சரி பண்ணக்கூடியதான் நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போகிறோம் இந்த ரெமடி. இதே கண் சம்மந்தமான பிரச்சனைக்கு மட்டும் இல்லைங்க, உங்கள் மூளைக்குமே வந்து குளிர்ச்சியை வந்து கொடுத்து ஞாபக சக்தியை வந்து அதிகப்படுத்தும். இதை இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம், எந்த அளவில் எடுத்துக்கிடணும் அப்படின்னு பார்ப்போம். இதுக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் மிளகு, கற்கண்டுங்க. இந்த கருப்பு மிளகு பார்த்தீங்க அப்படின்னா கண் சம்மந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியதுங்க. இதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் அப்புறம் நியூட்ரியன்ஸ் நம்ம கண் பிரச்சனையை வந்து சரி பண்ணுறதோட ஞாபக சக்தியை வந்து அதிகப்படுத்தும். உங்கள் ஐ பவரை வந்து குறைச்சி கண் பார்வை வந்து கூர்மையாக மாற்றுறதுக்கு இந்த மிளகு வந்து நல்லாவே வந்து பயன்படுதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கற்கண்டு, இது நமக்கு குளிர்ச்சியை தருவதோட நம்மளுடைய கண் பார்வை பிரச்சனையும் வந்து சரி பண்ணக்கூடியதுங்க. ரத்த பலகீனம் அதாவது அனிமியா பிரச்சனையை வந்து சரி பண்ணக்கூடியதுங்க. ஞாபக சக்தியை வந்து அதிகப்படுத்தும். இதை அடுத்தது பார்த்தீங்கன்னா நெய் எடுத்துக்கோங்க, சுத்தமான பசு நெய்ங்க. இதை எடுத்துக்கோங்க. இந்த மிளகில் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் ஏ, விட்டமின் சி இதெல்லாம் வந்து இருக்குது. இது நம்மளுடைய கண் பார்வை திறனை வந்து அதிகப்படுத்துறதோட கண்களை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவுதுங்க. இதில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் அப்புறம் வந்து ஜெனிலியம், விட்டமின் இ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண் சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணக்கூடியது. அது வந்து இந்த மிளகில் வந்து நிறையவே இருக்குதுங்க. 2 ஸ்பூன் அளவு வந்து மிளகு எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க, நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு வந்து மிளகு பயன்படுத்தினாலே போதும். 1 ஸ்பூன் அளவு வந்து மிளகு எடுத்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவு வந்து கற்கண்டு எடுத்துக்கோங்க. கற்கண்டையும் வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு மிளகு பொடி, 2 ஸ்பூன் அளவு வந்து கற்கண்டு பொடி எடுத்துக்கோங்க. சர்க்கரை நோயாளிகள் கூட வந்து இதை தாராளமாக எடுத்துக்கலாம். நான் கற்கண்டு சேர்க்கும்போது வந்து 2 ஸ்பூன் அளவு சேர்க்காமல் கொஞ்சம் அளவாக வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒன்றும் செய்யாதுங்க. 1 ஸ்பூன் அளவு வந்து எடுத்துக்கோங்க, அது கூட வந்து போதுமான அளவாக இருக்கும்னு நினைக்கிறேன். சுத்தமான நெய் எடுத்துக்கோங்க, இதை வச்சு தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ தான் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. இந்த ரெமடி வந்து கண் சம்மந்தமான பிரச்சனைகள் மட்டும் கிடையாதுங்க, மூளைக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும், மூளையை வந்து நல்லா சுறுசுறுப்பாக்கும், ஞாபக சக்தியை வந்து அதிகப்படுத்தும், நம்ம உடலில் உள்ள பல நோய்களை வந்து சரி பண்ணும், கண் வந்து சிவப்பாக மாறுறது, கண்ணிலேருந்து நீர் வடியுது, கண்களில் எரிச்சலாக இருக்கிறது, இந்த எல்லாத்துக்குமே வந்து இந்த ரெமடி ரொம்பவே நல்லதுங்க. கற்கண்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்களுக்கு தேவையான குளிர்ச்சியை வந்து கொடுக்கக்கூடியது. இப்போ நமக்கு வந்து ரெமடி வந்து இதை வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்கங்க, அவ்வளோதான். இதுதான் வந்து ரெமடி. கற்கண்டு வந்து பொடி பண்ணிக்கோங்க, மிளகையும் பொடி பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு மிளகு பொடி எடுத்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவு வந்து கற்கண்டு பொடி, இதுதான் வந்து அளவு. அதே மாதிரி 2 ஸ்பூன் அளவு வந்து நீங்கள் நெய் எடுத்துக்கிடணுங்க. இதை வந்து இந்த பொடியை, இந்த 2 பொடியுமே வந்து நீங்கள் நல்லா காற்று போகாத ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. வெளியில் வச்சாலும் கூட வந்து 1 வாரத்துக்கு கெட்டு போகாதுங்க, ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கிடலாங்க. ஆனால் வெளியில் வச்சா கூட காற்று போகாத ஒரு டப்பாவில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 1 வாரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இந்த ரெமடியை தூங்க போகிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கிடணுங்க, இல்லை அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றில் வந்து குடிக்கலாம். 1 டம்ளர் வெதுவெதுப்பான பாலை எடுத்துக்கோங்க, அதில் நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த ரெமடியை 1/2 ஸ்பூன் அளவு வந்து குடிக்கணுங்க. ரெண்டையுமே வந்து கலந்துக்கோங்க, கலந்துக்கிட்டு நல்லாவே குடிக்கலாம். ஈவினிங் டயத்தில் வந்து டீ குடிக்கும்போது கூட வந்து இதை வந்து நீங்கள் குடிக்கலாம். டீக்கு பதிலாக இந்த ரெமடியை வந்து கலந்து குடிக்கலாம். உங்களுக்கு எந்த நேரத்தில் குடிக்க வசதியோ அப்போ வந்து குடிங்கங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக 1 வாரம் தொடர்ந்து குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ஒரு அருமையான பாட்டி வைத்தங்க. இந்த ஜென்மத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணில் கண்ணாடி போடணுன்ற அவசியமே இருக்காதுங்க. கண் பவர் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்லாவே தெளிவாக தெரியும். கண் எரிச்சல், கண் அரிப்பு, கண்களில் வந்து இந்த கொப்புளம், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து கண் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுமே வந்து 100% குணமாக்கக்கூடியதான் இந்த ரெமடிங்க. யாரெல்லாம் இப்போ தான் கண்ணாடி போட தொடங்கியிருக்கீங்களோ அவங்க கூட இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். 100% ரிசல்ட் உடனே வந்து கொடுக்கக்கூடியது இதுங்க. கண்ணில் நீர் வடிகிறது, கண் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், கண் பார்வை குறைபாடு எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணக்கூடியது இந்த ரெமடி. அதாவது கண் சம்பந்தமான எல்லா பிரச்சனையும் சரி பண்ணும், கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும், கண்ணை வந்து கண் பார்வை வந்து 2 மடங்காக அதிகப்படுத்துங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.
வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.